ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஐஒய். அதாவது நேற்று நான் போட்டிருந்த ஒரு பர்ஸோட டிஐஒய் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நான் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், இன்றைக்கி அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சிம்பிளான ஐடியா தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து ஒரு தடவை நமக்கு பண்ணி பார்க்குறனால தப்பில்லை, யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ், ஈவனான பாக்ஸ், ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அது வர்றது, செப்பல் கவர், அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து ஒன்று டிஷ்யூ பேப்பர் உள்ளது, இன்னொன்று வந்து சுவிட்ச் பாக்ஸ், அதை எடுத்துக்கிட்டு அதோட அதாவது அவுட் சைடு மட்டும், வெளில உள்ள ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த சைடு உள்ளதை வந்து உள்ளே இது ரெண்டையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைடு கட் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், அந்த மாதிரி வர்ற பேக்கிங் கவர், செப்பல் அந்த அட்டைப்பெட்டி, எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டையும் வந்து உன்னோட ஒன்று மேலே வச்சு கரெக்டாக அந்த ஓப்பன் சைடு ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு ஒரு செலோ டேப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுங்க. எடுத்து பிளேஸ் பண்ணி கரெக்டாக ஒட்டிடுங்க. ஒரு ரெண்டு அல்லது மூணு சுற்று சுற்றிக்குவேன் செலோ டேப்பால். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் அந்த ஸ்ட்ராங்னஸ்ஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஹெவியான வெயிட் உள்ளது எதுவும் வைக்கலை. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக போட்டு பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு மூணு தடவை இந்த செலோ டேப்பால் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிட்டேன். இப்போது எனக்கு அந்த கரெக்டான க்ரிப் கிடச்சிருச்சு. ஓகே, இதோட எடுத்துக்கலாம். ஸோ நறுக்கிடுங்க. இது வந்து நீங்கள் வேஸ்ட்டாக இருக்க எந்த அட்டைப்பட்டியில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். நீங்கள் இது ஃப்ரிட்ஜு மேலே கபோர்டுக்குள்ளே வைக்கலாம், வந்து உங்களுக்கு கட்டாயம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா, இது வந்து நம்ம வீட்டில் உள்ள மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்லு, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, அந்த மாதிரி முக்கியமான உள்ள டாக்குமெண்ட், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு டக்குன்னு எடுக்கணும். இப்போ வந்து கேஸ் பில் எடுத்து பார்க்கணும், ஃபோன் நம்பர் வேணும், அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிட்டு வரும் ஒரு பில்லு. ஸோ அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் மேலே உள்ள செக்ஷனில். அப்புறம் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன், இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே முக்கியமானது. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கிறாங்க கூட நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஐட்டம். அப்புறம் இந்த வாரண்டி கார்டெலாம் ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு ஏகப்பட்டது வீட்டில் இருக்கும். இந்த வாரண்டி கார்டு வச்சு நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஐட்டம்லாம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. இது மாதிரி நீங்கள் தனியாக அப்படி செஞ்சு வைக்கிறப்ப கட்டாயம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான், ஆர்கனைசேஷன் ஐடியா தான். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரிலாம் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வந்து போன வீடியோவுக்கு கொடுத்த ஆதரவால் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அது மாதிரி நீங்கள் லைக் கொடுத்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வீடியோ நான் போடுவேன். இதில் ஒரு பென்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் நோட் பண்ணுறது, திடீர்னு கிச்சனில் ஒரு மளிகை ஜாமான் தீர்ந்து போச்சு, இந்த மாதிரி எழுதுறதுக்கு கூட நீங்கள் இந்த பென்னை வந்து ஒரு இடத்துல இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.